வணக்கம். உலகின் நம்பர் ஒன் தலைவராக தொடர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகிறார். மார்னிங் கன்சல்டன்ட் என்ற அமெரிக்க அமைப்பின் குளோபல் லீடர் அப்ரூவல் ரேட்டிங் என்னும் விஷயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடும் அறிக்கைகளில் பிரதமர் நரேந்திர மோடி கடந்த சில ஆண்டுகளாக முதலிடத்தை தொடர்ந்து பிடித்து வருகிறார். இதில் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், 2023 நரேந்திர மோடியின் அங்கீகார மதிப்பீடு மிக மிக அதிகமாக உயர்ந்துள்ளது என்பதாகும். அதாவது, முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் அவரது ஒப்புதல் மதிப்பீடு அதிகரித்துள்ளது. தற்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஒப்புதல் மதிப்பீடு 78% உள்ளது. இந்த மதிப்பீட்டில் மிகவும் அதிக ஒப்புதல் மதிப்பீட்டையும் மிகவும் குறைவான மறுப்பையும் பெற்றுள்ளவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடிதான். அவரை தொடர்ந்து மெக்சிகோ ஜனாதிபதி 68% ஆதரவுடன் இரண்டாம் இடத்தில் உள்ளார். சுவிட்சர்லாந்தின் தலைவர் 62% மூன்றாம் இடத்தில் உள்ளார். இரண்டாவது இடத்தில் உள்ளவரை விட பிரதமர் நரேந்திர மோடிக்கு 10% அதிகமான ஒப்புதல் மதிப்பீடு கிடைத்துள்ளது. இது எப்படி சாத்தியமாகிறது? எவ்வாறு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒரு குளோபல் லீடராக தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? முதலாவதாக, ஒரு தலைவருக்கு தேவையான தலைமை பண்பும் மற்ற அனைத்து பண்புகளும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியிடம் உள்ளன என்பது நாம் எல்லாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும். அதுதான் அவரை ஒரு உலக தலைவராக உயர்த்தியுள்ள விஷயமும் ஆகும். இரண்டாவதாக, எந்த ஒரு மேடையில் ஆன போதிலும் அதில் அவர் வெளிப்படுத்தும் மிகச்சிறந்த பேச்சின் மூலம் அங்குள்ள மக்களையும் தலைவர்களையும் எல்லாம் கவரும் அசாதாரணமான திறமை மோடிக்கு உள்ளது. அதுதான் அவரை இந்திய அரசியலில் வளர்த்துவிட்டதும் அந்த சாதுரியமே மோடியின் வெற்றியின் ரகசியமும் ஆகும். மூன்றாவதாக, 140 கோடி மக்கள் உள்ள நாட்டின் பிரதமராக உள்ள நரேந்திர மோடியின் எளிமையும் பணிவும் அவரது இந்த வளர்ச்சிக்கு காரணம் என்றும், அதுதான் அவரை ஒரு உலகத் தலைவராக உயர்த்தியுள்ளது என்றும் கூறலாம். உலக நாடுகளின் எந்த ஒரு தலைவரிடமும் இல்லாத எளிமையும் பணிவும் நரேந்திர மோடியிடம் உள்ளது. அவர் எந்த சர்வதேச மேடையில் இருந்தாலும் சரி, இந்தியர்களை சந்திக்கும் மேடையாக இருந்தாலும் சரி, மோடி மிகவும் பணிவுடன் கைகூப்பி அனைவரும் முன்னிலையிலும் தோன்றுவார். அனைவரிடமும் மிகுந்த நேசத்துடன் பழகுவது நரேந்திர மோடியின் தனிப்பெரும் சிறப்பாகும். அது பாரத புதல்வன் நரேந்திர மோடியை மற்ற பல உலக தலைவர்களில் இருந்து மாறுபட்ட ஒரு மிகச்சிறந்த தலைவராக, உலக மக்கள் அனைவரும் போற்றும் ஒரு தலைவராக காட்டுகிறது. மற்றொரு முக்கியமான விஷயம், மோடிக்கு மோடியினுடையதான ஒரு அடையாளம் உள்ளது. உலக தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கும் ஒரு மேடையின் படத்தை எடுத்து பார்த்தால் பல உலக தலைவர்கள் உள்ள அந்த மேடையில் நம்மால் அடையாளம் காண முடிந்த சில தலைவர்கள் இருப்பார்கள். அதில் அரபு நாடுகளின் பிரதிநிதிகளாக வந்திருக்கும் தலைவர்கள், ஆப்பிரிக்க நாடுகளின் தலைவர்கள் ஒவ்வொரு விதத்திலான உடை தாரணையை கொண்டிருப்பார்கள். மற்ற அனைத்து தலைவர்களுமே ஒரே மாதிரியான உடைபாவனையை கொண்டிருப்பார்கள். அதில் அரபு நாடுகளின் பிரதிநிதிகள், சில ஆப்பிரிக்க நாடுகளின் பிரதிநிதிகளை தவிர பாரத பிரதமர் நரேந்திர மோடி தனியாக தெரிவார். காரணம், எங்கும் எப்போதும் மோடிக்கு மோடியினுடையதான ஒரு ஸ்டைல் உள்ளது. அதனால் யாரும் சுலபமாக அடையாளம் காணக்கூடிய ஒரு தலைவராக உள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. அது மட்டுமல்ல, G20 உட்பட உள்ள உலகின் வலிமையான அமைப்புகளின் மேடைகளில் நிற்கும்போது அங்கு மோடி மட்டும் தனி ஸ்டைலில் இருப்பார். மற்ற தலைவர்களில் இருந்து மோடி தனியாக தெரிவார். பல நாடுகளிலிருந்து வருபவர்களின் அல்லது பிரதிநிதித்துவப்படுத்துபவர்களின் உடைகள் ஏறக்குறைய ஒரே மாதிரியாக இருக்கும். ஆனால் நரேந்திர மோடியின் உடைதாரணை முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும். மற்றொரு முக்கியமான விஷயம், நரேந்திர மோடியின் தலைமையிலான இந்தியாவின் சர்வதேச அரசியல் ஈடுபாடுகளும் மூலோபாய திட்டமிடல்களும் மிகவும் சிறந்தவையாக உள்ளன என்பதாகும். இங்கு புரிந்து கொள்ள வேண்டியது, இந்தியாவுக்கு எதிரிகளை விட நண்பர்களே அதிகம் என்பதாகும். உதாரணமாக, இந்தியாவின் நட்பு வட்டத்தை எடுத்துக்கொள்வோம், அல்லது பிரதமர் மோடியின் நட்பு நாடுகளை பார்ப்போம், அல்லது சிறந்த நட்பை கொண்டுள்ள உலக தலைவர்களின் பட்டியலை எடுத்து பார்ப்போம். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரோன், இஸ்ரேல் பிரதமராக வரக்கூடிய தலைவர் யாராக இருந்தாலும் அவர்கள் இந்தியாவுடனும் பிரதமர் நரேந்திர மோடியுடனும் நல்ல நட்பை கொண்டிருப்பார்கள். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், தற்போது பிரிட்டன் பிரதமராக உள்ள ரிஷி சுனக், அதேபோல மெக்சிகோ, பிரேசில், ஆஸ்திரேலியா, இத்தாலி, அயர்லாந்து, ஜப்பான் என உலகின் முக்கியமான அனைத்து நாடுகள் மற்றும் முக்கிய தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி நல்லுறவை கொண்டுள்ளார். இந்தியாவும் இந்த நாடுகளுடன் நல்ல ராஜதந்திர உறவுகளை வைத்துள்ளது. அதேபோல உலகளவில் அச்சுறுத்தல் மிகுந்த நாடுகளாக பார்க்கப்படும் நாடுகளை எடுத்து பார்க்கலாம். உலக நாடுகள் அச்சுறுத்தலாக பார்க்கும் நாடுகள் சீனா, ஈரான் மற்றும் வடகொரியா போன்றவையாகும். அவற்றுள் ஈரானை அனைத்து நாடுகளும் ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கவில்லை. அதே நேரம் வர்த்தக உறவுகள் எல்லாம் இருந்தாலும் உலகின் பெரும்பாலான நாடுகளும் சீனாவை ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கின்றன. வடகொரியாவை பூமிக்கே அச்சுறுத்தலாக பார்க்கின்றன உலக நாடுகள்.
அப்படி இருக்க உலக நாடுகள் பெரும்பாலானவை அச்சுறுத்தலாக பார்க்கக்கூடிய நாடுகளாக சீனாவும் வடகொரியாவும் உள்ளன. வடகொரியாவுடன் இந்தியாவிற்கு ராஜதந்திர உறவுகள் இருந்தாலும் கூட வடகொரியாவுடனோ அல்லது கிம்ஜாங் உன்னுடனோ பாரத பிரதமர் ஒரு நெருக்கமான நட்பை கொண்டிருக்கவில்லை. மற்றொரு நாடான சீனாவை எடுத்துக்கொண்டாலும் சீன அதிபரின் விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதுதான், இந்தியா சீனாவிடம் கடுமையான நிலைப்பாட்டை எடுக்கிறது என்பது நாம் அறிந்த விஷயம்தான். அந்த விஷயத்தில் அமெரிக்கர்கள் காண விரும்புவது அந்த விதத்திலான அணுகுமுறையைத்தான். ஆஸ்திரேலியர்கள் அந்த அணுகுமுறையை காண விரும்புகிறார்கள். ஜப்பானியர்களும் அந்த அணுகுமுறையை தான் காண விரும்புவார்கள். ஐரோப்பியர்களும் அத்தகைய ஒரு அணுகுமுறையை தான் காண விரும்புவார்கள். எனவே உலகிற்கே அச்சுறுத்தலாக விளங்கக்கூடிய நாடுகள் விஷயத்தில் இந்தியா எடுக்கும் நிலைப்பாடு, இந்தியாவை வழிநடத்தும் பிரதமர் நரேந்திர மோடியின் நிலைப்பாடு சர்வதேச அளவில் விவாதிக்கப்படுகின்றன. ஒரு உலக தலைவராக மற்றொரு விதத்திலும் உலக நாடுகளையும் உலக அளவிலான மக்களையும் அணுகுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி எந்த நாட்டிற்கு சென்றாலும் அங்கெல்லாம் இந்தியாவை பற்றிய நேர்மறையான விஷயங்களை மட்டுமே பரப்புகிறார். ஒவ்வொரு நாட்டிற்கும் சென்று நம்பிக்கையை பகிர்ந்து கொண்டு இந்தியாவிற்கான ஒரு நல்ல நாளை பற்றி பேசும் அதே நேரத்தில் அந்த நாட்டு மக்களுக்கு 4 நல்ல வார்த்தைகளை சொல்லவும் மோடி தயங்குவதில்லை. அந்நாட்டு மக்களின் ஆதித்ய பழக்க வழக்கங்கள் பற்றியும் இந்தியர்கள் உடனான அந்த நாட்டு மக்களின் அணுகுமுறை பற்றியும் அவர்களின் மூதாதையர்களுக்கும் இந்தியர்களுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகள் பற்றியும் பண்டைய இந்தியாவின் வரலாற்றையும் அந்த நாடுகளின் வரலாறுகளையும் இணைத்து சிறப்பித்து கூற வேண்டிய விஷயங்கள் இருந்தால் அவற்றை பற்றியும் பேசுவார் பிரதமர் நரேந்திர மோடி. அவ்வாறு 2 நாடுகளுக்கும் இடையே மிக நெருக்கமான பற்றுதலான உறவை மேம்படுத்துவதற்கான முயற்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பேச்சுக்களில் நிறைந்திருப்பதை காண முடியும். அது அந்த நாட்டு மக்களை ஈர்க்கும் ஒரு விஷயமாகும். அதேபோல சர்வதேச விவகாரங்களில் பிரதமர் மோடியின் சமாதானபரமான அதாவது அமைதி மார்க்கத்திலான தலையீடுகள் மற்றொரு முக்கியமான விஷயமாகும். ரஷ்யா உக்ரைன் போர் விவகாரத்தில் போரை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை இந்தியா எடுத்தது. அதாவது ரஷ்யா நமது மிகவும் நெருங்கிய நட்பு நாடாகும். அதனால் ரஷ்யாவை எந்த இடத்திலும் இந்தியாவால் விட்டுக் கொடுக்க முடியாது. ஆனாலும் இது போருக்கான காலம் அல்ல. இது அமைதியாகவும் பேச்சுவார்த்தைகளின் மூலம் பிரச்சனைகளை தீர்த்தும் ஒற்றுமையுடன் முன்னேற வேண்டிய காலமாகும் என்று பிரதமர் மோடி பலமுறை கூறியுள்ளார். இந்த விஷயத்தை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினிடம் நேரடியாகவே கூறியுள்ளார் பிரதமர் மோடி. அந்த விஷயம் சர்வதேச நாடுகள் அனைத்தினாலும் பெருமளவில் போற்றப்பட்டது. சர்வதேச ஊடகங்களில் மிகப்பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தது. அனைத்திற்கும் மேலாக சமீபத்தில் கோவிட் காலத்தில் இந்தியா செயல்பட்ட விதங்களை நாம் அறிவோம். உலகின் பெரும்பாலான நாடுகளுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை இந்தியா பாரபட்சம் பாராமல் செய்து உலகின் காப்பானாக திகழ்ந்தது. அது மருத்துவ உபகரணங்களாக இருந்தாலும் அல்லது மருந்துகளாக இருந்தாலும் சரி, தடுப்பூசிகள் அல்லது மாத்திரைகளாக இருந்தாலும் சரி, ஒப்பீட்டளவில் ஏழை நாடுகள் அல்லது பின்தங்கிய நாடுகளுக்கு இலவசமாக அந்த உதவிகளை செய்தது இந்தியா. அவசரமாக உதவி வழங்க வேண்டிய நாடுகளுக்கு அவசரமாக உதவிகள் வழங்கப்பட்டன. இதன் விளைவாக இந்தியாவுடன் வர்த்தகம் செய்த அல்லது இந்தியாவிலிருந்து மருந்துகளை வாங்கிய அதாவது உதவிகளை பெற்ற நாடுகளின் தலைவர்கள் நரேந்திர மோடியை வானளவு புகழவும் இந்தியாவிற்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் நன்றி தெரிவிக்கவும் செய்கிறார்கள். அது மோடியை உலக அளவிலான மக்கள் கவனிக்கவும் மோடியின் உயர் சிந்தனைகளையும் அவரது சிறந்த குணங்களை பற்றியும் மக்கள் தெரிந்து கொள்ள காரணமாக அமைந்தது. அவர் மீது உலக நாடுகளும் நாடுகளின் மக்களும் பெரும் மரியாதை கொள்ள காரணமாக அமைந்தது. இன்றைய காலம் சமூக ஊடகங்களின் காலமாகும். சமூக ஊடகங்களில் தீவிரமாக செயல்படக்கூடியவர் பிரதமர் நரேந்திர மோடி. அது ட்விட்டர் ஆனாலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அல்லது யூடியூப் என்று எதுவானாலும் அங்கு பிரதமர் மோடி செயலில் உள்ளார். உலகிலேயே மிக அதிக ஃபாலோவர்ஸை கொண்ட தலைவர் நரேந்திர மோடி தான். எனவே இத்தகைய சூழ்நிலையில் நரேந்திர மோடிக்கு சர்வதேச அளவில் மக்கள் மத்தியில் ஒரு மிகச்சிறந்த வரவேற்பு உள்ளது. உலகளவில் ஒரு பிரமுக தலைவராக மோடி திகழ்கிறார். இன்றைய சர்வதேச அரசியலை பார்த்தால் நரேந்திர மோடிக்கு மற்றொரு சாதகமான விஷயமும் உள்ளது. 2014 முதல் நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதமராக இருந்து வருகிறார். இந்த காலகட்டத்தில் அவர் பல வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளார், பல சர்வதேச மன்றங்களில் கலந்து கொண்டுள்ளார், பல உச்சி மாநாடுகளில் பங்கேற்று பல விஷயங்களில் இந்தியாவின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளார். 2014 நரேந்திர மோடி வந்த பின்பு 3 அமெரிக்க அதிபர்களை கண்டுள்ளார். 2014 மோடி இந்திய பிரதமரான போது ஒபாமா அமெரிக்க அதிபராக இருந்தார். அதன் பின்னர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்க அதிபராக இருந்தார். இப்போது பைடன் அதிபராக உள்ளார். அவ்வாறு 3 அமெரிக்க அதிபர்கள் வந்துள்ள நிலையில் இந்திய பிரதமராக நரேந்திர மோடி தொடர்கிறார். எனவே இங்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த தலைவர்கள் எப்போதும் மக்களால் கவனிக்கப்படுகிறார்கள். அமெரிக்க அதிபர்கள் கூட 3 பேர் மாறி வந்துள்ள நிலையில் பாரதத்தின் பிரதமராக மோடி தொடர்வதால் சர்வதேச அளவில் அவர் கவனிக்கப்படுகிறார், சர்வதேச அளவில் நன்மதிப்பை பெறுகிறார். மற்றொரு விஷயம், சீனாவையும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கையும் உலகம் ஒரு அச்சுறுத்தலாக பார்ப்பதால் அவருக்கு எந்தவித முக்கியத்துவமும் இல்லை. பின்னர் உள்ளவர் புட்டின் ஆவார். முன்பெல்லாம் அப்ரூவல் ரேட்டிங்கில் முன்னிலையில் புட்டின் இடம் பிடித்திருந்தார் என்றாலும் சமீப காலமாக புட்டின் எடுக்கும் நிலைப்பாடுகள் காரணமாகவும் உக்ரைன் போர் தொடங்கியது காரணமாகவும் சர்வதேச தளத்தில் புட்டினுக்கு இருந்த வரவேற்பு குறைந்துள்ளது. அதே நேரத்தில் மெக்சிகோ ஜனாதிபதி அல்லது மெக்சிகோ ஆட்சியாளருக்கு சர்வதேச அங்கீகாரம் சற்று
அதிகமாக உள்ளது. எனவே சர்வதேச அளவில் மோடிக்கு நிகரான மதிப்பீட்டை பெற முடிந்த ஒரு தலைவர் இல்லாத காரணத்தால் பாரத பிரதமர் மோடி எல்லா வகையிலும் ஜொலிக்கிறார். அதன் மூலம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒரு குளோபல் பவராக, ஒரு குளோபல் லீடராக மாறியுள்ளார் என்பதுதான் உண்மை நிலவரம். அதனால் தான் அவர் தொடர்ந்து உலக தலைவர்களில் முதலிடத்தை பிடிக்கிறார். பாரத புதல்வர் நரேந்திர மோடி நமது பிரதமர் உலக அளவில் அதிக மதிப்பீட்டை பெற்று உலகின் முதல்நிலை தலைவராக விளங்குகிறார் என்பது நம் அனைவருக்கும் பெருமைக்குரிய விஷயமாகும். இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம். இணைந்தே இன்னும் பல சாதனை புரிவோம். ஜெய்ஹிந்த்.